அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்னைக்கு தாவீது எழுதின 20:7 நாம் வாசிக்கும் போது, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று தாவீது சொல்வார். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பாருங்கள், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஒருவேளை தாவீது ராஜாவாக இருந்த நாட்களில் அவரை சுற்றிலும் இருந்த சீரியர், பெலிஸ்தியர், அம்மோனியர், மோவாபியர் இவர்களிடத்திலே ரதங்களும் குதிரைகளும் இருந்திருக்கலாம். அவர்கள் மேன்மை பாராட்டி இருக்கலாம். நாங்கள் தாவீதை எளிமையாய் வீழ்த்தி விடுவோம், தாவீதெல்லாம் எங்கள் பார்வைக்கு ஒரு பொருட்டல்ல என்று அவர்கள் மேன்மை பாராட்டி இருப்பார்கள். அப்பொழுதுதான் தாவீது இந்த வசனத்தை சொன்னாரோ தெரியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொன்ன இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அந்த நாட்களிலே ஒரு ராஜாவின் இடத்திலே எவ்வளவு குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறதோ அவன் பெரிய ராஜா. அவனுக்கு விரோதமாய் மற்ற ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக மாட்டார்கள், அவனுக்கு கப்பம் கட்டுவார்கள். இதை எதை சொல்லலாம்? மாம்ச புயத்தை, மாம்சத்தை மேன்மை பாராட்டுகிறதை சொல்லலாம். இந்த காரியத்தை யோசிக்கும் போது தாவீதின் சந்ததியில் வந்த எசேக்கிய ராஜா ஒரு காரியத்தை சொல்வார். 2:32 அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம், நம்மோடு இருந்து நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்று சொல்வார். சனகரிப் எருசலேமை பிடிக்க வருகிற நாட்களிலே ஜனங்களை தைரியப்படுத்த இந்த வார்த்தையை உபயோகிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில ரதங்களை குறித்தே இந்த நாட்களில் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், குதிரைகளை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். படிப்பு, பதவி, அந்தஸ்து இதை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா உயர்வும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் நமக்கு ஜீவனை கொடுத்து ரட்சித்து இந்த நாட்கள் வரைக்கும் பாதுகாத்து அபிஷேகித்து நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தருக்கே அந்த மகிமையை செலுத்த வேண்டும். நம்மிடத்தில் எதுவும் இல்லை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லாதபடியால் நாம் இப்படி இந்த சூழ்நிலையிலே நாம் சுகமாய் வாழ்ந்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஒருமுறை மாம்சத்தில் மேன்மை பாராட்டினவனை வீழ்த்தினதை பார்க்கிறோம். 1 Samuel 17 வாசிக்கும் போது, மாம்சத்தில் மேன்மை பாராட்டின கோலியாத், அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது 1 Samuel 17:3-7 வாசிக்கும் போது, அவனுடைய தோற்றம், உயரம், அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை குறித்து வாசிக்கிறோம். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சேனையை நிந்திக்கிறான். அவனை வீழ்த்துவதற்கு தாவீது புறப்படுகிற போது கோலியாத்துக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்வான். 1 Samuel 17:45 நான் வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா! கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இந்த யுத்தம் எங்களுடையதல்ல, கர்த்தருடையது என்று சொல்வார். கோலியாத்தை ஒரே ஒரு கூழாங்கல்லாலே, அது ஒரு பெரிய ஆயுதம் அல்ல, மேய்ப்பர்கள் வைத்திருக்கிற, அடைப்பயிர் வைத்திருக்கிற சாதாரண ஒரு கூழாங்கல், சாதாரண ஒரு கவன், அதை வைத்து திறமையான ஒரு கோலியாத்தை, போர் பயிற்சி பெற்றவனை வீழ்த்துகிறான். பாருங்கள், கர்த்தருடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது! கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டும் போது எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கிறது பாருங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் நமக்கென்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு, மேன்மை பாராட்டாதபடிக்கு, கர்த்தாவே நாங்கள் இதுவரைக்கும் வாழ்கிறது உம்முடைய தயவு, உம்மாலே சேனைக்குள் பாய்வோம், உம்மாலே மதிலை தாண்டுவோம், எல்லாம் உம்முடையது என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்டும் போது கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படும்.
தாவீது சங்கீதம் 18:1-2 வசனங்களில் வாசிக்கும் போது அவர் கர்த்தரை எப்படி மேன்மை பாராட்டுகிறார் பாருங்கள். சொல்கிறார், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது மேன்மை பாராட்டினது போல, அவருடைய நாமத்தை உயர்த்தினது போல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நாம் ரதங்களையோ குதிரைகளையோ குறித்து மேன்மை பாராட்டாமல், படிப்பு பதவி பணம் அந்தஸ்து எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்முடைய சிந்தனையை நம்முடைய இருதயத்திலே அந்த நோக்கத்தை இந்த நாளில் கொண்டு வருவோம். நிச்சயமாய் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் அதை பார்ப்பார், அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும், இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இதை செய்யும் போது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? கண்களை மூடுவோம். அருமை பிதாவே, தாவீது செய்தது போல நாங்களும் உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களிடத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் நாங்கள் மேன்மை பாராட்டாமல் உம்முடைய உன்னதமான நாமத்தை, நீர் எங்கள் மேல் இரவு இரக்கம் வைத்து எங்களை ரட்சித்து உளையான சேற்றில் இருந்த எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு இன்னைக்கு எங்களை ஜீவனோடு காத்து அபிஷேகமும் தந்து எங்களை நடத்துகிறீரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவ்வளோ பெரிய இரக்கமுள்ள தேவனை நாங்கள் கனப்படுத்த உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்வீராக, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளெஸ் யூ. ஆமென்.